பேசுறீங்க? பேசாம போட. என்ன சிலம்பாட்ட சிம்மும் பெரிய ஜம்ப் பண்ணிட்டு இருக்க? பா எக்சர்சைஸ் பண்ணிருக்க, டிஸ்டர்ப் பண்ணாம போ. தூக்கத்துல என்னடா எக்சர்சைஸ்? கனவா? கனவுல தான் எக்சர்சைஸ் பண்ணுமா? ஷூ சை. என்னப்பா ஏலே, பே பால் பைட் வாங்கிடுடா, மிச்ச காசு எனக்கு தான். ஓகேவா? டேய் கோவிந்தா. என்ன நைனா? பே பால் பைட் வாங்கிட்டாடா. ஆ வர வர. என்னப்பா பண்ணிருக்க? வீட்டுக்கு எனக்கு எழுதிட்டு இருக்கேன்டா. அதை உள்ள உட்காந்து எழுத வேண்டியது, நான் பூட்டிட்டு எழுதிட்டு இருக்கேன். கரண்ட் புள்ளி யார் கிட்டது? டேய் இங்க வா. அது என்ன முடி வெட்ட 200 வாங்கிட்டு போனேன், ஒட்ட வெட்டமா இப்படி வெட்டி வந்திருக்க? நல்லா தான்ப்பா வெட்டியிருக்கேன், இப்படி வெட்டினா தான் அழகா இருக்கும். முடி வெட்ட 2 மாசம் கழிச்சு தான்டா வளரணும். அதுக்கு நான் மொட்டை தான் அடிக்கணும். அப்படி தான் வெட்டணும். அட போப்பா, வேற வேலை இல்லாம நீ வா, அடுத்த மாசம் காசு கட்டி வா. படுவா ரஸ்கல். நீ குடுத்ததுக்கு இப்படிதான் விட்டு வாங்கலாமா? நீ 200 ரூபா சேர்த்து போயிட்டே மணி விடு, அப்புறம் பாரு உன் பிள்ளை என்ன மஜ்ஜாவா வந்து நிக்கிறான்னு. கோவிந்தா போடா, நான் கோகுல போட்டு வரேன் உனக்கு. என்னடா எலி அம்மான குண்டியோட ஓடுது? பா நான் பார்த்ததே இல்லை. எங்க எங்க? டேய் உன்னதான்டா, என்ன விஷயம்? இல்லப்பா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இனிமேலும் கேட்காத. பா என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பைக்கில் வராங்கப்பா, நான் மட்டும் பஸ்ஸில் போறதுக்கு ஒரு மாறு இருக்குப்பா. எனக்கும் பைக் வாங்கி கொடுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம் வேணாம், வாங்கணும். கலக்க போகுது யார் ப்ரோக்ராம் ஓவரா பார்க்குறான் போலே. நைனா ஃபுல்லாக கோவிந்தனுக்கு வண்டி ஓணுமா. வாங்கிட்டான் என்ன கதை போறேன்? தொடையில ஜட்டி ஏத்த மாதிரியே நந்தினுங்களே, பெரிய மைக்கேல் ஜாக்சன் அனுப்பி வருது. ஏய் வாட. யா ப்ரோ, என்ன ஏரியால அந்த பொண்ணு பண்ணி பாத்து நிக்கிறேன், என்ன கதை உண்டு? அது பொண்ணு இல்ல, யாழு. என்னது யாழு? எப்படி நறுக்க நிக்கிதா? நம்மதான் எல்லாத்தையும் கலாயப்போ, நம்மள கலாச்சிட்டு போறான். என்னடா வீட்டு வாசல் நின்னு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க? பா அது என் ஃப்ரெண்டு. பா ஃப்ரெண்டுனா வீட்டுல கூட வந்து பேசு. ஆக இதுக்காக தான் இத்தனை நாளா காத்திருந்தேன். நான் இருக்கும்போது சொன்னேன். பா அப்ப நீங்க வரும்போது கையோட கூட்டு வந்துருங்க. அடி என்ன கோவிந்தா, வெளிய மைனா கூட பிசிறு தட்டுது. ஐயா அது லேடிஸ் புல்லிங் நைனா. சும்மாவா இல்லையா? ஓ நைனா, ஏனா ஏரியால நைனாக்குன்னு ரெஸ்பெக்ட் இருக்கு, எல்லாம் பாத்துக்க. ஐயா நைனா அப்படியே விட்டுருவாங்களா? மாம்பரிய ஹோம் சுட்டம் இருக்குது, உள்ள கும்முன்னு சோபா இருக்குது, சும்மா கம்முன்னு உட்காந்து பேசி நிற்க வேண்டியதுதானே? இல்ல ரைட் நைனா, இதோ இட்டாரம் பாரு. பா என்னடா இந்த ரயின் போயிடுச்சா?
இல்லையே எனக்கு வேலை கிடைச்சிருக்கே. பா நீ கூட ரிட்டையர் ஆயிருப்பா. நான் ஆல்ரெடி ரிட்டையர்ல தான்டா இருக்கேன், ஏன்டா உளற? இல்லப்பா நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கா, அதான் கை கால் புரியல. நல்ல சம்பளம்னா என்ன, ஒரு 40,000 இருக்குமா? ஏ அப்பண்டிஸ் வேலைக்கு 8,000 தராங்க. அப்பண்டிஸ் வேலையா? அப்பண்டிஸ்னா அந்த ஆபரேஷன் தானே? பா அப்பண்டிஸ் ஏபிபி ஆ போட. ஏங்க அழுறீங்க? சி பொடி, என் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிக்கு தெரியுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் அவன் அமெரிக்கா, நியூயார்க்கு, யுஎஸ்ன்னு எல்லா நாடு போறான். அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருந்திருக்கு பாத்தியாடி. அவன் என் பிள்ளைடி, என் பிள்ளை கல்லிச்ச கரையாக்க அப்ப எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் நம்ம மேல. நைனா ஏய் என்னடா கோவிந்தா சந்தோஷமா வர? ஜாப் கட்டிச்சு நைனா. கட்டிச்சா என்னடா வேலை? ஏய் 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 நல்லா இரு. உங்க கல்லி யாரா வந்தது? நான் பேண்டா கரெக்ட் பண்ணி நிக்கிறேன். ஏய் நைனா பேர நிக்க வச்சிட்டாளா கோவிந்தா? சும்மா சும்மா அச்சி சால்ட் பண்ணிட்டா பாத்தல்ல, இனி எந்த சால்ட் மீ மவுலாத என் புள்ளையண்ட கேலி கேலி வேண்டிய வச்சிக்கறா. யோ என்ன தனியா போலமே நிக்கிற, கிச அதிகமா ஆச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.